ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜி கேமிங். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவுக்கு டிஎன்எஸ்டிசி BS6 வண்டி வந்து புதுசாக வந்திருக்குது. மோடோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கிட்ட நம்பர்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆல் அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்குறது நம்ம BS6 வண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, யார் ரிலீஸ் பண்ணது, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். அனிமேஷன் கீழேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயை செக்அப் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா புது வண்டி வந்துருக்குது, அனிமேஷன்லேருந்து எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக செக்அப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திடுவோம். வண்டி பார்த்திங்கன்னா ரூட் போர்டு எல்லாமே சூப்பராக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. புது வண்டி BS6 சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு வேறு லெவலில். புது வண்டினாவே அப்புறம் சொல்லவா வேணும், அசோக் லைலாண்டு. லைலாண்டுனாவே ஒரு பிராண்டு தான். வண்டி சூப்பராக அல்வா மாதிரி பயங்கரமாக இருக்குது. அனிமேஷன் கீயை பார்த்துருவோம். அனிமேஷன் கீ ஒன்று வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு கிரில் வந்து ஓப்பன் ஆகும். அசோக் லைலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த கிரில் வந்து மேலே ஓப்பன் ஆகுது. ஏன்னா வண்டி ஹீட்டு இது பண்ணுறதுக்காக அந்த எல்லா வண்டியிலையுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேசஞ்சரோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ஜன்னல்லாம் கொஞ்சம் ஓப்பனில் இருந்தால் தான் வண்டியில் போகிறவங்களும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்புறம் அனிமேஷன் கீ வந்து 2 கொடுக்குறோம். 1 கொடுத்தனா நமக்கு வந்து கிரில் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அனிமேஷன் 2 கொடுத்தோம்னா மாலை வரும் புதுசாக. ஏன்னா புது வண்டி இல்லை, அதனால் ஃப்ரண்ட்டில் மாலை. அப்புறம் பாருங்கள், ரோசப்பூ அந்த கொத்து மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. முன்னாடி கிரில்ல சொருகி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா புது வண்டினா இப்படி லட்சணமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து அனிமேஷன் 3 வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். உள்ளே ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ, பாருங்கள் அங்கிள்லாம் உள்ளே வந்து உட்காந்துருக்குறாப்புல. ரூட் போர்டு வந்து மாறும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேசஞ்சரும் உள்ளே வருவாங்க. அனிமேஷன் 3 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள பேசஞ்சரும் வந்துடுவாங்க. ரூட் போர்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும் பார்த்திங்கன்னா. முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த வண்டியில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம ஓட்டி பார்த்து செக்அப் பண்ணிக்கலாம். முன்னாடி பாருங்கள், உள்ளே இருக்கிற எமோஜஸ் எல்லாம் நல்லா டான்ஸிங் பண்ணுது, சூப்பராக தான் இருக்குது. எமோஜஸ் எல்லாம் சூப்பராக ஆடுது. மாலை போட்டுட்டு இந்த வண்டியை பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரியல் லைஃப்பில் நம்ம ரியல் வண்டி டிரைவிங் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ரியல் வண்டியெல்லாம் டிரைவிங் பண்ணோன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே ஒரு ஃபீல் தான் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், BS6 அந்த ஸ்டேரிங் இருக்கும். அனிமேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து நார்மலாக நமக்கு லைலாண்ட் ஸ்டேரிங் வந்துடும். BS3 இதோடது சூப்பராக இருக்குது. வண்டியோட கெப்பாசிட்டி வந்து நம்ம ஹைவேயில் ஓட்டும்போது நல்லா நச்சுன்னு வண்டி போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போவுமே ஹில்ஸில் தான் அதிகமாக ஓடுவோம், ஹில்ஸு அப்புறம் ஆஃப்ரோடு. அதனால தான் இன்றைக்கி புது வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆஃப்ரோடில் செக்அப் பண்ணும். ஆஃப்ரோடில் செக்அப் பண்ணி வண்டியோட கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆஃப்ரோடில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். மேப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பஸ் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கௌதம் கம்பெனி அவங்க சேனல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. லைட்டிங் எஃபெக்டெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ கொல்லிஹில்ஸ் மேப்பு எடுத்து போட்டிருக்கோம். கொல்லிஹில்ஸில் வில்லேஜ் மேப்பு, கொல்லிஹில்ஸ்லேயே நிறைய மேப்ஸ் இருக்குது. கொல்லிஹில்ஸில் வில்லேஜ் மேப்பை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். வில்லேஜ் மேப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இல்லை, ஃபுல்லாகவே ஹைவேஸ் மாதிரி பெரிய ரோடு தான் இருக்குது, பைபாஸ் ரோடு. ஆனால் ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சேண்ட் ரோடு இருக்கும். அந்த சேண்ட் ரோடில் டிரைவிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த வண்டி பாருங்கள், நல்ல கட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி நல்ல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப தூக்கி தூக்கி போடாத அளவுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா லாரிலெலாம் போனீங்கன்னா தூக்கி 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 மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பஸ்ஸில் குழுங்குறதே தெரியாது, குழுங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா புது வண்டி இல்லை, புது வண்டினாலும் பழைய வண்டினாலும் ஏன்னா செஞ்சுருக்கிறது அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி வண்டியோட கெப்பாசிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணுறதுலேருந்து பிரேக் கண்ட்ரோல்ஸு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஹில்ஸில் மட்டும் நம்ம டிரைவிங் பண்ண போகிறதில்ல. இந்த ஹில்ஸில் நம்ம ஆஃப் ரோடில் ப்ளே பண்ணுறோம். ஆஃப் ரோடில் ப்ளே பண்ணி 130 ஸ்பீடுக்கு நல்லா குலுங்காமல் சூப்பராக வண்டி போகுது. இதே நம்ம வந்து ஹைவே பைபாஸில் ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஹைவேயில் பைபாஸில் இந்த மாதிரி ப்ளேஸில் நான் ஓட்டுற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கே இப்படி இருக்குன்னா வண்டி கண்டிப்பாக ஹைவேலாம் ஓட்டும்போது சும்மா வெறித்தனமாக வண்டியை ஓட்டலாம். ஏன்னா வண்டியோட கண்ட்ரோல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ரேஸே வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா மல்டிப்ளேயரில் வந்து ரேஸ் வந்து வைப்போம். அந்த ரேஸில் இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி தான் உண்மையிலே வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். விட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸே எடுத்துடலாம். வண்டியோட ஸ்பீடும் கண்ட்ரோல்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஒரு வில்லேஜ் ப்ளேஸு. இந்த மாதிரி வில்லேஜ் ப்ளேஸை நீங்கள் பார்த்துருக்க முடியாது.
இருந்தாலும் நம்ம போட்டிருக்கோம். சென்டரில் பாருங்கள், தண்ணி ஓடுது, லெஃப்ட் சைடில் வண்டி போகிறது, நம்மளோட லெஃப்ட் சைடில் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த சைடு லெஃப்ட் சைடில் வண்டி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வராதனால ஃபுல் ரோடே நம்மளே அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிட்டு போய்கிட்ருக்கோம். சென்டரில் பாருங்கள், வாய்க்கால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ETS2வோட எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேம் வந்து நமக்கு சின்ன சைஸு சின்ன கேம் அப்படிங்கிறனால ஓகே, பெரிய கேம் இது ETS2 கேமாக இருந்தால் இந்த சென்டரில் தண்ணி ஓடுது பாருங்கள், அந்த இடத்துல வண்டி போகும்போது அப்படியே டயரில் தண்ணி தெறிக்கும். நம்ம பஸ் சீட் அப்படிங்கிறனால நார்மலாக நமக்கு அந்த ரியல் ஃபீல் மட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, வண்டியோட கண்ட்ரோல்ஸு பர்ஃபெக்டாக எல்லாமே சூப்பராக பயங்கரமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வீட்டுக்குள்ளே கூட நிறையா இதில் மிஸ் ஆனது வீட்டுக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கௌதம் கேமிங். பார்ப்போம், இந்த வண்டி சூப்பராக தான் இருக்குது, பார்ப்போம் மறுபடியும் வீட்டு பண்ணால் அதில் ஏதாவது ஃபியூச்சர்ஸ் புதுசாக கொடுக்குறாங்களான்னு சொல்லி பார்த்துருவோம். ஆனால் நமக்கு அந்த மாலை போட்டுக்கிட்டு வரும்போது தாங்க ஒரு ரியல் ஃபீலாக இருக்குது. வண்டின்னா நம்ம சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, இதுதான்யா வண்டி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு அழகாக சிக்குன்னு அப்படியே சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஹில்ஸ் பிளேஸில் ஓட்டுற மாதிரி, அதிகமாக லென்த் வண்டி தான் நம்ம பார்த்துருப்போம், ப்ரைவேட் வண்டி எல்லாமே லென்த் வண்டி தான், சும்மா பைபாஸில் ஹைவேல ஓட்டிக்கிட்டே இருப்போம். இந்த வண்டி ஏதோ ஹில்ஸுக்காகவே பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன வண்டி தாங்க நம்ம கொல்லி ஹில்ஸ் பிளேஸ்லேயே ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லா ஹில்ஸ் பிளேஸ்லையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பஸ் தான் ஓடிக்கிட்டுருக்கு. ரீபில்டிங் வண்டி தான் நம்ம ஹில்ஸ்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது, இதே மாதிரி வண்டி தான். பரவாயில்ல, பார்க்கறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. அந்த சின்னதாக இருக்கிறது தாங்க சூப்பராக இருக்குது, வண்டி கண்ட்ரோல்ஸு எல்லாமே இது பண்ணுறதுக்கு, ஸ்பீடாக போகிறதுக்கு மெயினாக வண்டி இந்த மாதிரி ப்ரோடரை பண்ணி சின்ன சைஸில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸில் இருந்தாலும் ஸ்பீடு போகும், ஆனால் அது எங்கேயோ போயிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி சின்னதாக அழகாக இருக்கிறது சூப்பராக இருக்குது, அல்வா கட்டி மாதிரி அழகாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை டிரைவிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா மல்டிப்ளேயரில் இந்த மோடை கொடுத்தாங்கன்னா அழகாக சூப்பராக விளையாடலாம், அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் ஏதாவது இந்த மாதிரி மோடு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மல்டிப்ளேயரில் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் மெயினாக வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் லைவ் கேட்டுக்கிறீங்க, கூடி சீக்கிரம் நான் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ETS2 உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் மறக்காமல் கேளுங்கள். ஹீரோடக் சிமுலேட்டரோட வீடியோவும் நான் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், அப்புறம் ஷார்ட்ஸும் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம் புதுசாக பிடிச்ச கேம் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், புது கேம் இருந்தாலும் சரி பிடிச்ச கேம் எது இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ப்ரோ இந்த கேம் போட்டால் நல்லாயிருக்கும் ப்ரோன்னு உங்களுக்கு ஏதாவது கேம் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த கேமோட நேமே சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். எல்லா கேமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரக் கேம்ஸு பஸ் கேம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம அதிகமாக போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச கேம் எந்த கேம் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லா கேமுமே கண்டினியூஸாக நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பஸ்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த ப்ரோ இந்த பஸ்ஸை எப்படி கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பீங்க, எப்படி மேப் மோட் ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மேப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு கூட நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மேப்பை எப்படி நம்ம ஆக்டிவ் பண்ணி நெட்டு வந்து உள்ளே நம்ம ப்ளே பண்ணுறது, இந்த பஸ்ஸை எப்படி உள்ளிட்டிருந்து கொண்டு வந்து ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நம்ம தனியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெயினாக இந்த கேமே நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த கேமு என்ன கேமு எப்படிங்கிறது தெரியாது, இந்த கேமை எப்படி டவுன்லோட் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். பஸ்ஸீட் வீடியோ வேணுமா இல்லை ETS2 வீடியோ வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன், அதில் ETS2வோட அப்டேட்ஸா இல்லை பஸ்ஸீட் அப்டேட்ஸா அப்படிங்கிறது மறக்காமல் ஓட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துருக்க மக்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வண்டி பயங்கரமாக இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.